எந்த ஃபோனுமே நல்ல ஃபோனு தான் நாம் புதுசாக வாங்கையிலே அது வெடித்து சிதறுவதும் வெடிக்காமல் இருப்பதும் யூஸ் பண்ணுபவர் கைகளிலே. இப்போ இந்த நியூஸை பார்த்ததுக்கப்புறம் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகிட்டேருந்து ஃபோனை பிடுங்கி வச்சிங்க, இல்லை எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகிட்டேருந்து ஃபோனை கொடுக்கக்கூடாது முடிவு பண்ணிங்க, முடியும் உங்களால? கேரளாவில் ஒரு 8 வயசு பொண்ணு செல்ஃபோன் வெடித்து செத்து போச்சு. ஆக்சுவலி இந்த நியூஸை கேட்டோடனேயே எல்லாருக்கும் வருத்தம். அந்த பொண்ணு செத்ததுக்கு இல்லை, அந்த பொண்ணு செத்து போச்சு இல்லையா, வெடிச்சு ஒரு செல்ஃபோனு, அந்த செல்ஃபோனை பிராண்டை சொல்லாமல் விட்டுட்டாங்க. இதுதான் உங்களோட மீடியாவோட எத்திக்ஸாடா? ஏன் பயந்துட்டீங்களா? ஏன் அந்த செல்ஃபோன் வியாபாரம் குறைஞ்சு போயிருமா? ஏன் அந்த ஃபோனோட பிராண்டு பேரை சொல்லலை? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அந்த பிராண்டு மட்டும்தான் வெடிக்குமா என்ன? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு எம்ஐ ஃபோனு ரெட்மி ஃபோனு வச்சுக்கையே, அந்த ஃபோனு மட்டும்தான் இதுவரை ஊருக்குள்ளே வெடிச்சிருக்கா, வேறு எந்த ஃபோனுமே வெடிக்காதா? எந்த ஒரு ஃபோனுமே சூடாச்சுன்னு வையன், நீ பிராண்டே எல்லாம் பார்க்க வேண்டாம், கன்னத்தை தூக்கி ஃபோனை வச்சுப்பார், மேல அது அயன்பாக்ஸ் மாதிரி சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் நீ காலின்னு அர்த்தம், வெடிச்சு கண்ணுக்கு முன்னாடியே வெடிக்கும். இதில் மேட்ரு அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, பிள்ளைங்க கையில் ஃபோன் இருக்காது. இப்போ எந்த பிள்ளைங்க கையிலையும் ஃபோன் இல்லாமலாம் இல்லை, அதை பெற்றவங்க பிள்ளைய வாய் அடைக்கிறதுக்கு, அது நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு, அது அமைதியாக இருந்து நம்ம அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தான் பண்ணுறாங்க. முன்னாலாம் புள்ள அழுதுச்சு இல்லை வேறு ஏதாவது வந்து சேட்டை பண்ணிச்சு அப்படின்னா அந்த பிள்ளைய வந்து நம்ம சமாளிக்கிறதுக்கு நாம் அந்த புள்ள கூட உட்காந்து விளையாடுவோம், அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா. இன்றைக்கி நமக்கு அதுக்கான நேரமே கிடையாது, அதில் உட்காந்து அதை பார்க்குற அந்த பிள்ளைய உட்காந்து கொஞ்சம் நேரத்துக்கு நாம் வேறு எவன்ட்டையாவது ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு டாஸ்க்கோ இல்லை அந்த ஆஃபீஸில் உள்ள வேலையோ பண்ணி முடித்தோம்னா நமக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குன்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே வந்துருச்சு. இவ்வளவு ஏன் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க பார்த்தீங்களா, ஹவுஸ் ஒய்ஃப் ஆஃபீஸ் போகிறவங்கள இல்லை ஹவுஸ் ஒய்ஃபு, இதுகளை சமாளிக்கிறதுக்கு, அதாவது இந்த துணி துவைக்க பாத்திரங்களுவ சமைக்க இதுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு அந்த பிள்ளைகளை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியல, அது எங்கே ஓடுது தாவுது என்ன பண்ணுதுன்னு தெரியல. அதனால அதை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு நாம் வச்சுருக்க போகிறது தான் செல்ஃபோன். எவனாச்சும் ஒருத்தர் அதாவது அந்த பிள்ளைய வீட்டில் அதாவது பிள்ளைய கையில் செல்ஃபோன் கொடுக்க தப்பு தப்பு தப்புன்றாங்க, உண்மையில் உங்கள் வீடுகளில் நீங்கள் அதை பண்ணுறது இல்லை, எல்லார் வீடுகள்லையும் அதை பண்ணுறாங்க. பிரச்சனை என்ன தெரியுமா, செல்ஃபோன் இல்லாமல் நம்மளாலே இருக்க முடியாது. ஒரு ஃப்ரீ டைம் உனக்கு கிடச்சிச்சின்னா நீ என்ன பண்ணுவ, புக்கு படிப்பியா இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூட நேரடியாக போய் உட்காந்து பேசுவியா? ஃபோனை கையில் எடுத்து இன்ஸ்டாலேயும் வாட்ஸ்அப் இன்ஸ்டா ஸ்டேட்டஸ் என்ன, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்ன, ஃபேஸ்புக் என்ன, ட்விட்டர் என்ன, யூடியூப் என்ன, எதையாச்சும் ஒன்று நம்ம நமக்கு வேணுமோ வேணாமோ அதை வச்சு தான் நம்ம வந்து பொழுதை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நாமளே இப்படி அடிக்ட் ஆகிருக்கிறப்ப பிள்ளைகளை வச்சு என்ன பண்ணுறது, அந்த பிள்ளைகளுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும், அது ஜாலியாக இருக்கும். என்ன ஏன்னா டிவியில் முதல்ல டிவியில் போட்டு காமிச்சு உட்கார வச்சோம், இந்த சுட்டி டிவி அது எதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது உட்கார வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ வேறு வழி இல்லை, டிவியெல்லாம் பார்க்க முடியாது, ஃபோனுக்கு போயிட்டாங்க எல்லோரும். ஏன்னா டிவியை பார்த்து அந்த பிள்ளை வந்து எந்திரிச்சு ஓடும், ஃபோனுனா கையில் வச்சுட்டு பேசாமல் உட்காந்துருக்கோம், அது இஷ்டத்துக்கு தேவையானதை மாற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த பழக்க வழக்கத்தை முதல்ல கொண்டு வாங்கடா, இந்த பழக்க வழக்கத்தை. ஃபோனு வெடித்தது பிரச்சனை இல்லை, இனிமேல் எங்கேயும் ஃபோனு வந்து கொடுக்காமல் இருக்கிறது தான் பிரச்சனை. முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த பிள்ளைய ஃபோன் இல்லாமல் நம்மளால் கண்ட்ரோல் கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? டே வெறும் 1-10 கிட்டே இந்த ஆளாக இழைகிறீங்களா? அந்த காலத்தில் 8-10 கிட்டே அழகாக ஈஸியாக மேய்ச்சிட்டு போயிட்டாங்க, ரொம்ப ஈஸியாக மேய்ச்சிட்டாங்க. அவங்க இதில் நமக்கு அவங்களும் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க, அப்பையும் வந்து புருஷங்க யாரும் பக்கத்தில் உட்காந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணலை. வீட்டில் அந்த ஒரு அம்மா தான் உட்காந்துருக்கு, 7-8 பிள்ளைகளை மேய்க்கும், கண்ட்ரோலில் வச்சுக்கோ முதல்ல அதுக்கு. இதுதான் இந்த பேரண்டிங். இதை தவிர என்னை பிள்ளைகளை வளர்த்து விட்டு நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சு அதுக்கு நல்ல சொத்து சேர்த்து வைக்கிறது தான் பேரண்டிங் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அந்த புள்ள கூடவே இருந்தால் அந்த பிள்ளைய வளர்க்குறதுக்கு என்ன வேலையோ அது மட்டும்தான் பேரண்டிங். நம்மெல்லாம் அதில் ஒழுங்காக பார்க்குறோமா என்ன? எத்தனை பேர் இந்த நியூஸை பார்த்ததுக்கப்புறம் ஃபோனை கொடுக்காமல் இருக்கீங்க? இல்லை அப்படி இல்லை, எத்தனை பேர் இந்த நியூஸை பார்த்ததுக்கப்புறம் ஃபோனை பிடுங்கி வச்சுட்டீங்க, மறுபடியும் அந்த புள்ள வந்து கேட்டோன்னு கொடுத்துட்டீங்க? இந்த பழக்கத்தை முதல்ல மாற்றுங்க. ஏன்னா இப்போ இது வெடிக்கிறது சர்வசாதாரணமாக போயிடும். எந்த ஒரு ஃபோனுமே நல்ல ஃபோன் தான் வாங்க இல்லை, அது யூஸ் பண்ண அதுக்கும் ப்ரெஷர் அதிகமாகி அது பஸ்ட் அவுட் ஆகிறப்ப நம்ம மாட்டிக்கிறோம். இதுவரை எத்தனை நியூஸ் வந்துருக்கு, எத்தனை நியூஸ் ஒருத்தர் ஃபோனை பேசிக்கும்போது காது அப்படியே போ ஒன் சைடாக போயிடுச்சு, இந்த முகரையே ஒன் சைடாக இல்லை. ஆனால் அப்படி இருந்து ஃபோனை யூஸ் பண்ணி இப்போ ஃபோனை யூஸ் பண்ணாமல் விட்டுருவோமா என்ன? அதனால் நீங்கள் உங்களுக்கு பிள்ளைய மேலே அக்கறை இருந்தால்
பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க.